ஓகே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எடுத்த உடனே நம்ம லார்ட் ப்ரோ தான் இருக்கார். அருமை லார்ட் ப்ரோ மேலே யாரும் ஆப்பில் தூக்கி அடிக்கிறாங்க. எஸ்கே போய் ஓடுறாரு, இங்கிட்ட அங்கிட்டுமா ஓடுறாரு. என்ன லார்ட் ப்ரோ டீமில் வேறு யாருமே இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 60 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் தி கண்டினியூஸ் சப்போர்ட் நண்பர்களே. தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருவோம். கொஞ்சம் டிலே ஆகும் போடுறதுக்கு, அதனால் மன்னியுங்கள். ஓகே, ரெக்ஸு எங்கே? கேஎன்ஒய்டி சின்னா, கேஎன்ஒய்டி சின்னா டீம் நம்பர் 2ல இருந்தாப்புல, அவரையும் காணும். ஆமாம், கேஎன்ஒய்டி சின்ன வேற எங்கேயும் எஸ்கேப் ஆகிட்டாப்புல. ஓகே, டீம்ஸ் எல்லாமே பக்கா வந்து இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு மேஜராக கன்ஃபியூஷன் எதுவும் ஆகலைன்னு நினைக்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அவங்களோட பொசிஷனில் இருக்கு. ரெமோ முனி இத்தனை வாட்டி வந்து அவர் சோலோவில் இருந்தவர் வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டியோவில் வந்திருக்காரு, ஐ மீன் ட்ரையோவில் வந்திருக்கார். அவர் ஃபாக்ஸின் டீம் ஸ்லாட் 13ல இருக்காங்க, ரொம்ப சூப்பர். கிரேசி டீம் கூட லார்டுன்ற ஒருத்தர் இருக்கார். ஈவல் டீம் இருக்குது கூட நம்ம சரத்து ப்ரோ டீம். ஓகே, முதல்ல எல்லோரும் எங்கெங்கே போகிறாங்கன்றதை நம்ம செக் பண்ணிவிடுவோம். போச்சு ஸ்டார்டிங்கே, சர்க்கி ஆண்டு யாரும் போகல இன்னும். எல்லா ஷூட்டிங் ரேஞ்ச் அந்த சைடு போகிறாங்க. ஓகே, ஜார்ஜாபூல் சிட்டியோட எண்டுக்கு ஒருத்தவங்க போகிறாங்க, ரசாக் அண்ட் ஸ்கூல் ஏரியா அங்கே போகிறாங்க. ஈவில் டீம் அவங்களும் அதே இடத்துக்கு தான் போகிறாங்க. எல்லோரும் ஒரு இடத்துக்கு போய் இப்போ அங்கே தான் ஃபைட் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ் ஷேப்பில் அப்படியே மாறி போகிறாங்க. பிபிகே டீம் ஸ்கூலுக்கு போவோம், ரசாக் போனச்சா ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. 25 டீம் வந்து ஸ்கூலுக்கு வரணும், அவங்க ரசாக் போயிட்டாங்க. ஈவில் எஸ்கே டீமும் ஸ்கூல் ஆண்டு தான் இறங்குறாங்க. ஓகே, வெரி குட். கட்கா சைடு ஒரு டீமு, அந்த ஃபைட்டும் இல்லை அங்கே. டீம் 8 அண்ட் டீம் 16 ஒன்றா ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ரெக்ஸோட டீம் மில்டா, ஃபாக்ஸின் டீம் ஆஸ் யூஷுவல் மிலிட்ரி பேஸ். ஃபாக்ஸ் ஹில்ஸ் டீமுக்கு ஸ்டார்டிங்கே டஃப் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் டீம் உள்ளே இறங்குறாங்க. ஓகே ஓகே, மக்களே எல்லாம் கட கட கடகடன்ட்டு ஃபைட் எடுக்க ஆரம்பிக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ரூம் மேட்ச்சு நின்று நிதானமாக பொறுமையாகவே ஆடலாம், ரொம்ப ஒன்றும் அவசரம் கிடையாது. கிளாசிக் மேட்ச் மாதிரி நீங்கள் ரஷ் புஷ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இங்கே அவசியமே இல்லை. முதல்ல இவங்ககிட்டேருந்தே ஆரம்பிப்போம். எடுத்த உடனே யாரோ சுட ஆரம்பிச்சிட்டாங்க, யார் எங்கே சுடுறாங்க என்ன தெரியல. ஓகே, ஆளுங்களை பார்த்துட்டாங்க. ஓப்பனில் ஓடுறவங்க எல்லாம் இருக்கும் அடி உழுது. ரெக்ஸு திருவை போட்டு அடிக்கிறாங்க. ஆஹா, சொல்லி முடிக்கலை. அதுக்குள்ளே ஃபைட் எடுத்து யாரைய ஒருத்தரை கையாலே குத்தி கொண்டுட்டாங்க. இங்கே தான் அந்த சம்பவம் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏறி போயிட்டாங்க இவங்களும். அதுவும் ஒருத்தர் கையால் குத்துனாங்க, அதுக்குள்ளே கார் எடுத்தாங்க, அடுத்த கட்டத்துக்கு பார்க்குறதுக்கு போயிட்டே இருந்துட்டாங்க. ரிவைவ் பண்ணுறதுக்கு வராங்களாம். ஸ்டைலஸ் எதுக்கு ஸ்டார்டிங்கில் அடி விழுந்துடுச்சு, எங்கே இருக்கு அப்பல ஸ்டைலஸ் எதுவும்? ஸ்டைலஸ் எதுவும் முடிச்சே விட்டாங்க, ஒரு சைக்கிள் கேப்பில் ஸ்டைலஸ் எதுவும் முடிச்சு விட்டாங்க. தயாலிஸ் சரத் ப்ரோ அண்ட் ஷோல் மார்டல் அண்ட் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காரு. ஓகே, இந்த இன்னொரு கேப்பில் பிபிகே டீம் ஃபைட்டு வித் ஈவில் டீம். என்ன முடிச்சு விட்டாங்களா இல்லையே? ஒரே ஒருத்தர் தான் முடிச்சுட்டு இருக்காங்க. யார் முடிச்சிட்டாங்க? பாண்டி எம்பி, அங்கே ஒரு ஃபைட்டு பிபிகே. ஓகே, இவரை முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. யார் சுரேஷ் ப்ரோவை இந்த வாட்டியே முதலே முடிச்சிட்டாங்க. அடடா அடடா அடடா, எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, இந்த இடத்துல கண்டிப்பாக ஃபைட் இருக்குது. பாண்டி ப்ரோ இப்போ தான் ஒரு நாக் ஒன்று வச்சார். பாண்டி ப்ரோ ஒருத்தர் முடிச்சே விட்டார். பாண்டி ப்ரோட நாக்கை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரல. இம்ரான் பாய் இருக்கார், எங்கள் இம்ரான் பாய் இன்னும் இருக்கார். டீம் ஃபைவ் டீம் பிடி லாஸ்ட் மேன். ஓகே, லார்டு ப்ரோ அங்கே இன்னொரு, இதெல்லாம் ஹெலிகேம் வியூவில் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும்.
லார்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா சூப்பராக அங்கே இன்னொரு ஒரு நாக் வெஸ்டர் இம்ரான் பாய் டீமில். இந்த மேட்சை இம்ரான் பாய் சோலோவாக சர்வை பண்ண விட்றாதீங்க ப்ளீஸ். லார்டு ப்ரோ பொறுமையாக ஏறி அடிக்கிறாரு. ஆஹா ஆஹா ஆஹா, அழகாக பொறுமையாக பின்னாடி பக்கம் ஏறி நின்று அடித்தாப்புல. ஏங்க ரெக்ஸை காணோம், கதவு திறந்து ஓப்பன் பண்ணால் ரெக்ஸை காணோம், கடைசியில் பார்த்தா ரெக்ஸ் அந்தாண்ட சைடு இருக்காப்புல. அருமை, இந்த கேப்பில் இவங்க ஃபைட்டு கொடுக்க வருவாங்களா ஏஆர்எஸ் டீம்னு பார்த்தா இல்லை, ஏஆர்எஸ் டீம் பின்னாடி பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல லூட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ் பண்ணணும்னா ரெக்ஸ். ஓகே இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பொசிஷனில் நிற்கிறாரு, ஒரு ஸ்காரில். ஓகே ரெக்ஸாக பார்த்துட்டாரு, அவர் ரெக்ஸோட பொசிஷன் தெரிஞ்சிச்சு. அடிப்பாரா டீம் மேட்டுக்கிட்ட சொல்லி அப்படின்றதா பார்க்கணும். பட் ஆனால் ரெக்ஸ் ஓப்பனில் நின்று இது பண்ணிட்டுருக்காப்புல. அவர் நின்னார்னா அடிக்கலாம், அவர் பீட்டி லாஸ்ட் மேன் ஏன் நின்னார்னா அடிக்கலாம், பீட்டி லாஸ்ட் மேன் ஏன் நின்னார்னா அடிச்சிடலாம். ஆனால் ஏன் பேக் அடித்தாருன்னு தெரில. ஓகே டீமாகவே போய் அடிப்போம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்காங்க போல். ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே, டீமாகவே போய் அடிங்க, டீமாகவே ரஷ் பண்ணுங்கள். ரெக்ஸை ரஷ் பண்ணுறாங்க, ரெக்ஸு காலின்னு நினைக்கிறேன். ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா டீம் ஃபிஃப்டினை சேர்ந்த ஒரு நாக்கு இன்னொரு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ரெக்ஸ் கொடுக்க, லார்டு ப்ரோக்கு டைட்டு கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, லார்டு ப்ரோ அவரை பார்ப்பார். ஓகே முடிஞ்சது ரெக்ஸ். பாண்டி ப்ரோ ஓப்பனில் நாக்கு முடிச்சு விட்டாங்க ரெக்ஸ் டீமை. ஓகே ஏஆர்எஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸோட டீமை முடிச்சு விட்டாங்க, அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்தாங்க. நேராக ஒருத்தர் வந்தார், லெஃப்ட் சைடில் ஒருத்தங்க ரைட் சைடில் ஒருத்தங்க பின்னாடி வந்தாங்க, சூப்பராக ஃப்ளாங்க் பண்ணி வந்தாங்க. குட் கேம் காய்ஸ், குட் கேம். ஃபாக்ஸின் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் டீமை முடிச்சு விட்டாங்க. இல்லை மாற்றி மாற்றி நாக்கில் இருக்குது, எல்லாம் மேலே ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே இப்போ தான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஓகே ஃபாக்ஸின் டீம் அகைன் எப்போவும் போல் அவங்க மிலிட்ரி பிளேஸுக்கு வந்து இருக்கிற எல்லா லூட்டையும் எடுத்து மிலிட்ரி பிளேஸுக்கு வந்த இன்னொரு ரெக்ஸுன்ற ஒரு ஸ்குவாட், அவங்கள ஒரு நல்ல ஸ்குவாட். பட் திஸ் இஸ் நாட் தேர் டே, அவங்கள முடிச்சு விட்டு எல்லா லூட்டையும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜன்னல் வேலை நம்ம பார்ப்போம், எகிரி குச்சி எங்கே டம்மல் டம்மல் ஓடி போகிறாரு, குடு குடுன்னு எங்கேயோ ஓடுறாரு. போடு ஃப்ளார் வேறு, எல்லா மேட்சும் கரெக்டாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸுக்கு வருவாங்க, ஒரு ஃப்ளார் அடிப்பாங்க, ஃப்ளாரில் இருக்கிற லூட்டை பங்கெடுத்துப்பாங்க, மிலிட்ரி பிளேஸில் இருக்க எல்லா லூட்டும் எடுத்துப்பாங்க, ஒரு கார் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லா ஃப்ளார் ட்ராப்புக்கும் போவாங்க, இருக்கிற எல்லா கன்னும் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தெளிவாக ஃபைட்டுக்கு போவாங்க. வெப்பன் இல்லாமல் அப்போல்லாம் ஃபைட்டுக்கு போகிறன்ற ஒரு இதுவே கிடையாது. ஓகே டீம் செவன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ லூட் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பொறுமையாக, யாஸ்னாக்கு போகிறாங்க ஐ திங்க், ஷூட்டிங் ரேஞ்ச் அந்த சைடு லூட் அடிச்சுட்டு யாஸ்னாக்கு போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வர ஏர் ட்ராப்பில் என்ன இருக்குன்றது இவங்களுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஏய் துடு துடு போடு, ஏடபிள்யூஎம் க்ரோஸா, வெரி குட், ஏடபிள்யூஎம் அண்டு க்ரோஸா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆவலோட. யார் ஸ்னைப்பர் லீக்கிட்ட ஏடபிள்யூஎம் கொடுக்க போகிறாங்களா, இல்லை யார் ஏடபிள்யூஎம் எடுக்க போகிறாங்க, யார் க்ரோஸாக எடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி ஸ்மோக் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க, ட்ராப்பு வர்றது மட்டும்தான் பாக்கி, செக் பண்ணுவோம். எல்லாம் கடக்கட கடக்கடன்னு எடுக்கிறாங்க. யார் இது, யார் இது க்ரோஸாக எடுத்துன்னு போனது, ஹேஸ்டி பேபி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோஸாக எடுத்துக்கிட்டாரு. ஏடபிள்யூஎம் யார் எடுக்கிறா, ஸ்னைப்பர் லியா, யார் ஏடபிள்யூஎம் எடுத்தா, ஆமாம் ஸ்னைப்பர் லீ, பேருக்கு ஏற்ற மாதிரி ஏடபிள்யூஎம் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஹேஸ்டி பேபி க்ரோஸாக எடுத்துக்கிட்டாரு, சொன்ன மாதிரி நல்லபடியாக அருமையாக பங்கு போட்டுக்கிட்டாங்க. வேறு எங்கேயும் இப்போ ஃபைட் வர மாதிரி இல்லை, எல்லாம் ஆல்ரெடி பொதுவாக ஸ்ப்ளிட் ஆகி. ஓகே முதல்ல போதுமான அளவுக்கு லூட்டை எடுப்போம், இது என்ன ஏர் ட்ராப் டூ, ஓகே அடிச்சது பார் லக்கு. ஆனால் டிபிஎஸ்ஸு
யாருக்கு அடிச்சது இந்த லக் அப்படின்னு பார்த்தா சோல் டீம், சோல் அஜித், சோல் கிஷோர், பேபி பாய், குரோசார், ரஞ்சி இவங்களுக்கு அடித்த லக்கு. ஏர் ட்ராப் இவங்க பக்கத்திலே, ஆனால் டிபிஎஸ் கன்று யாருமே எடுக்க மாட்டாங்க. அதனால் அது ரொம்ப சூப்பரான கன்று, இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கன்று ரஷ் பண்ணுறதுக்கு. அதுதான் சும்மா ஸ்ப்ரேயெல்லாம் கிடையாது, டர்ரன்ட்டு டும்மு டும்முன்னு ஒரு அடி உண்டுதுனால போதும், அவ்வளோதான். கரெக்டாக க்ளோஸ் ரேஞ்சில் டேப் பண்ணுறது தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா வேறு லெவலில் பண்ணிடலாம். அதை என்ன இந்த இடத்துல ஏதோ ரெண்டு பேர் ஒட்டுக்கா வராங்க. ஆஹா, கார் சும்மா உருண்டு பிறண்டு வருது. பாவம் ஸ்டைலோ சேதுவோ ஸ்டார்டிங்லேயே பறி கொடுத்துட்டாங்க இவங்க. ஸ்டைலோ சேதுவோட ஸ்னைப்பிங்கை ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? ஓகே, கார் கார் சேஸ் எடுக்க போகிறாரா சரத் ப்ரோன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட காரே வந்து இங்கிட்ட அங்கிட்ட கவுண்ட் கொடுத்துருக்கு. ஒரு ஃபயர் ஒன்று கொடுத்தாங்க, அவ்வளோதான். அவங்க கிட்ட வராத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஓகே, பிபிகே டீம் பிபிகே டீமை முடிச்சிட்டாங்க, பிபிகே டீமை முடிச்சிட்டாங்க, டோட்டலாக முடித்து விட்டனர். கிரேசி டீம், டீம் ஸ்கில் 2 இல்லையா? ஆதி அர்ஜுன் இருக்கிறாரு, அவர் மட்டும் தனியாக இங்கே போயிட்டுருக்காரு. சிட்டிசன் படத்தில் வர அஜித் மாதிரி தனியாக அவரை மட்டும் மூணு பேரை சேர்ந்து காப்பாற்றி விட்டுட்டாங்க. இப்போ அவர் தான் லாஸ்ட்டாக போய் எல்லோரும் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். தனியாக இங்கே போய்கிட்டு இருக்காரு. ஈவில் எஸ்கே டீம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஈவில் கவாஸ், கேக்ஸ், எஸ்கே அண்ட் டிஜே மௌலி, இப்படி நாலு பேர் இருக்காங்க. இங்கே ஸ்கூலு, ஸ்கூலை சுற்றிய பகுதிகள் எல்லா இடத்துலையும் லூட் அடிச்சிட்டாங்க. ஓகே, லெவல் 2 வெஸ்ட் ஹெல்மெட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. S12K இருக்குது எனக்கு பிடிச்ச கன்று, ஆனால் யாருமே எடுக்க மாட்டேங்க. M16 அதுவும் எனக்கு பிடிச்ச கன்று, அதையும் யாருமே எடுக்க மாட்டேங்க. நாங்கள் விளையாடும் போதெல்லாம் எனக்கு டிபிஎஸ்ஸே கிடைக்காது. அப்படி இல்லைன்னா ஏர் ட்ராப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களை பொட்டி ஆக்கிடுவாங்க. ஆஹா, ஓகே, ஃபைட்டு 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 ஃபைட்டு, ரெட் ஜோன்லேயே ஃபைட் எடுக்கிறாங்க ஓப்பனில். ஓகே, ஈவில் டீம் பொசிஷன், ஈவில் டீம் பொசிஷன் பார்க்குறாங்களா? எனக்கு என்ன ஈவில் கேக்ஸ் லெஃப்ட் சைடு, அவரோட ரைட் சைடில் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு ஒருத்தர் பிளான் பண்ணிட்டார் ஆல்ரெடி. இவங்க இந்த சைட் டிபிபியில் நிற்கிறாங்க. டைட்டன் முஸ்தா, லேசி ஹாப்பர், முருகானந்தன் ஓ, முருகானந்தன் 0 அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. மூணு பேர் கொண்ட டீம் ட்ரையோவிசா ஸ்குவாடு ஃபைட் எடுக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு டீம் வேறு வந்துச்சு. யார்? டீம் நம்பர் 10. ஓகே, ஏகப்பட்ட கன்ஃபியூஷனு, ஏகப்பட்ட கன்ஃபியூஷனு. சாண்ட்விச் சுச்சுவேஷனு, சாண்ட்விச் சுச்சுவேஷன், அவ்வளோதான். சாண்ட்விச் சுச்சுவேஷன், எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு. பாவம், இந்த இடத்துல ரெண்டு டீம் ஆல்ரெடி பொசிஷனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஃபைட் எடுக்கிறதுக்குன்றது அவங்க கவனிக்கலை. நேராக ஓகே உள்ளே வந்து கொஞ்சம் சேஃப் ஆகலான்ட்டு பார்த்தாங்க, பட் பேட் லக். இவர் ஓப்பனில் இங்கே கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஈவில் கேக் ஸ்பீக் பண்ணார்னா நாக்கு உண்டு, பட் ஓகே ஓகே. இவர் தான் இந்த சைட்லேருந்து பொசிஷனே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரார் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. மீதி ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு ஸ்கவுட் பொசிஷனில் இருக்கார், ஆனால் இவர் ஒன்றும் யாரும் பார்க்கல. ஆசம் ஆசம், ஓபி 2 நாக்கு. இதுக்கு மேலே ரஷ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நாக்கு எல்லாம் தூக்கி விட்டுருவாங்க. ஓகே, ஓப்பனில் ரஷ் தப்பு. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மோக்கில் ஒரு நேடையாச்சும் மேலே ஏற்றிட்டு இருக்கணும். இப்போ உள்ள நேடை தூக்குங்க, இப்போ உள்ள நேடை தூக்கி போடுங்க, நேடை தூக்கி போடுங்க நண்பரே, நீங்கள் நேடை தூக்கி போடுங்க. நேடு யார்கிட்டயுமே இல்லையா? நேடு மாலி யார்கிட்டயுமே இல்லையா? அங்கே பாருங்க, ஓபி நேடு மாலி கனெக்ட் ஆகிடுச்சான்னா? ஆமாம், மாலி கனெக்ட் ஆகிருக்கு. இவரால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஒருத்தங்களை தூக்கிட்டாங்க. ஓகே, ஒருத்தர் கில்லு மாலியில், இன்னொரு நேடு உள்ளே இறங்கிச்சு. இப்போ
ஆஹா, ரெண்டு நாக்கு வச்சார் இவங்க வந்து நாக் பண்ணிட்டாங்க. முடிச்சு விட்டுருங்க. இல்லை, இன்னும் நான் ஒன்றும் ஓப்பனாக வெளில வரல. அவங்க உங்களோட பொசிஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, ஏன் நண்பரே கதவு திறந்து விட்டீங்க? அவங்க உள்ளே வந்து படுத்து ப்ரோன் பண்ணுறாங்க, அங்கே பாருங்கள். ஓகே, அவங்க தூக்கி விட்டாங்க. ஓகே, இந்த சைடு ஒருத்தர் இருக்காரு. சீக்கிரமாக இவங்க இந்த டீமை முடிச்சாங்கன்னா. ஓகே, ஈவில். ஐயோ, ஓபி ஓபி ஓபி, முடிஞ்சாலும் நாக்கை முடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பின்னாடி அவர் இருக்க அந்த டிஜே மௌலின்ற ஒரு சப்போர்ட் கொடுத்தாருன்னா அந்த நாக்கெல்லாம் முடிக்கலாம். முடிச்சிட்டாரு சார். உங்கள் டீமை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. என்ன சண்டி, இங்கே ஃபைட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஹெச்டி பேபி வந்து பார்த்தீங்கன்னா ஆசமான ஒரு M24 ஷாட்டு கொடுத்துட்டாங்க. M24 ஷாட்டு கொடுத்து உள்ளே ரஷ் பண்ணிட்டாங்க. ஃபாக்ஸின் டீம் காப்பாற்ற முடியுமா? இந்த வாட்டி டிஃபெண்ட் பண்ணுவாங்களா சரத் ப்ரோ அண்ட் டீம்? ஃபாக்ஸின் டீம் கூட ஒரு ஃபோர்த் மேன் கிடையாது. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து நாக்கில் வேற இருக்கிறாரு. ஒருத்தன் அடிக்கிற ஒரு மணி நேரம் ஆச்சு. தயால் ப்ரோ அண்ட் சரத் ப்ரோ இருக்காங்க. 2v4 சரத் ப்ரோ டீம் அகைன்ஸ்ட் ஃபாக்ஸ் டீம். ரெண்டு பேரும் ஒருத்தர் ரிவைவ் பண்ண வரலாம். அவங்க ஒருத்தமா இருக்காங்க. ரெண்டு பேரும் கீழே இருக்கிறாங்க. நேடு கனெக்ட் ஆகல. நேடு கனெக்ட் ஆகல. சுத்தமா நேடு கனெக்ட் ஆகல. சுத்தமா நேடு கனெக்ட் ஆகல. அவங்க அப்படியே ரஷ் பண்றாங்க. பின்னாடி பாந்து சுத்தமாக நேடு கனெக்ட் ஆகவில்லை. கூரை மேலே ஏறிட்டாரு. கூரை மேலே ஏறினவருக்கு தயாலேஸ்வரோட பொசிஷன் தெரியும். இல்ல, நீ இன்னும் பாம்பு போட்டு சாவலையா? அதனால கண்டிப்பா இப்ப தயாலேஸ்வரோக்கு நேடு உண்டு. செத்துல இல்ல, நீ கண்டிப்பா ஜெயிக்க மாட்டே. தயாலேஸ்வரோக்கு நேடு கன்ஃபார்ம். எல்லா எல்லா ஸ்குவாடோட தான இருக்கோம். குக் பண்ணி போடுங்க, குக் பண்ணி போடுங்க, குக் பண்ணி போடுங்க. நார்மலா போடாதீங்க. இங்க பார்ல அடிச்சதே நீங்க தான்ங்கறான். நாம சரத் ப்ரோ டீமால இந்த வாட்டி டிஃபெண்ட் பண்ண முடியல. குட் கேம். ஓகே, இங்க தான் அடுத்த ஃபைட் போயிட்டு இருக்கு. இல்ல முருகு போயிட்டான். கைப்புள்ள 14, கைப்புள்ள 13. அதுக்கப்புறம் ஓகே, யாசர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இதெல்லாம் ஜோனுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க பொறுமையா. ட்வின் ட்ராப்பு. ஓகே, இந்த ட்ராப்பு இவங்களுக்கு தானா? ஆமாம், இந்த ட்ராப்பு ஃபாக்ஸின் டீமுக்கு தான் நினைக்கிறேன். ட்ராப். ஆமாம், முடிச்சு விட்டாங்கல்ல. பக்கத்திலே இன்னொரு ஏர் ட்ராப் விழுந்திருக்கு, அதில் டிபிஎஸ். ஓகே, அந்த ஏர் ட்ராப் எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் நம்பர் 8 வந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, மதன் வீடியோ பார்த்தியாண்ணா? ஓகே, நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு டீம் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக இருக்காது. அப்படி தான் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸின் டீம் அவங்கள பார்த்துட்டாங்க. சேசிங் போய் சேசிங் எடுக்கிறாங்க. ஃபுல் எனர்ஜியில் வராங்க ஃபாக்ஸின் டீமு. போயிட்டாங்களா? ஓகே, ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு. தடன்,
ஓகே, திருப்பி இவங்க ஸ்குவாடை சேர்றாங்க இந்த வாட்டி. டிஃபெண்ட் லெஃப்ட் லெஃப்ட் பண்ணிடுவாங்களான்றது தான் எனக்கு எரியல. தெரியல. ஆனா கார் ஃபைட் ஒன்னும் பண்ண முடியாது. அதனால ஹலோ சொல்லுங்க ப்ரோ. இன்னொரு இன்னொரு சுத்த சுத்த அந்த ஒரு கிலோ கன்ஃபார்ம் பண்ணிரு. ஓகே, ஃபாக்ஸ் இன் டீம் திருப்பி ஃபைட் எடுக்கிறாங்க. வெயிட் இல்ல ஏல ஜோர்தா கவுட் நேடு ஓசிக்கில்ல. நேடு கனெக்ட் ஆதான் பார்த்தா. ஓகே, ஒரு நேடு கனெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டு நாக்கு, ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அவரும் படுத்துக்கிட்டு இருக்காரு. சரி வெயிட் பண்ணலாம். முடிச்சு விடுங்க, முடிச்சு விடல. அதுக்குள்ள ஏறி இவங்க முடிச்சு விட்டாங்க. ஃபாக்ஸின் டீம் வந்து பாத்தீங்க திருப்பி இது டாமினேட் பின்னாடி போ, இது பண்றாங்க. பின்னாடி போ. அந்த சின்ன வீடு, சின்ன வீடு ஓகே ஃபைட் இதெல்லாம் முடிஞ்சது. பாத்த அடிப்பானுங்க. நெக் பாண்டேஜ் துரா என்ன கர்ம இது. இந்திட்ட ஸ்வாக் ஆகாஷ் இப்பதான் அது ஒரு டீம் முடிச்சிருக்காங்க. அவங்க டீம்மேட் ஒருத்தர் ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்கள சுத்தியே இன்னொரு ஒரு டீம் வந்துகிட்டு இருக்கு பக்கத்திலேயே. எல்லா பக்கமும் அடி. டைட்டன் முஸ்தாப் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு ஸ்குவாட் சூப்பராக அடிச்சார். பட் ஆனால் நாலா பக்கமும் அடி விழுது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டார்கள், முடித்து விட்டார்கள். பேபி பாய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஃபைவ் சேர்ந்த ஒரே ஒரு ஆள் இருக்காரு. பேட் லக் டீம் ஃபைவ் சேர்ந்து டீம் ஃபைவை முடிச்சு விட்டாங்க பேபி பாய். ஆனால் முடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட டீம்மேட் ஒருத்தர் நாக்கு, ஆனால் ரொம்ப தொலைவில் நாக்கு. காப்பாற்ற முடியுமான்றது தெரில, வாய்ப்பே கிடையாது. ஸோ அங்கே அவர் முடிந்து விட்டார். லார்டு டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு நாக்கு போயிடுச்சு. யார் நேடு போடுறாங்க இங்கே? யாருமே இல்லையே, யாருமே இல்லை. டீம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, செக் பண்ணிக்கிறாங்க போல. அங்கே ஃபைட் எடுத்துட்டு டீம் வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஆதி அர்ஜுன் அவர் மட்டும் சோலோவாக இருக்கார். பாவம், பிபிகே டீம் ஃபுல்லாக போயிடுச்சு, அவர் மட்டும்தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. கையில் கன்னுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎம்பியும் யூசியும் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், யூஎம்பியும் யூசியும் தான், யூசி தான் சைடு வச்சுருக்காரு. பேபி பாய் அங்கே யாரையோ போட்டு அடிக்கிறாரு. இது வேற பேபி பாயை முடிச்சிட்டாங்க. பேபி பாய் ஃபெக்டெக்ட் பண்ணலான்னு போனால் பேபி பாயை முடிச்சிட்டாங்க. சூப்பர் பேபி பாய். இந்த சைடு ஸ்னைப்பர் ஷபீர் அப்படின்றவரை முடிச்சிட்டார். இப்போ லார்டு டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா வரும் லார்டு அபி மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. டீம் நம்பர் செவனில் வேறு யாருமே இல்லை. டீம் சிக்ஸ்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீம் கிரேசி டீம் அப்படியே இருக்குது, ஃபுல் பவரில் இருக்கிறாங்க கிரேசி டீம். கிரேசி டீமை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாக்ஸின் டீம் திருப்பி உள்ளே வருது. கிரேசி டீமை நோக்கி தான் ஃபாக்ஸின் டீம் உள்ளே வருது. ஆள் இருக்கிறாங்களான்றத செக் பண்ணுறாங்க, ஆனால் பார்த்தாங்களான்றது தெரியல. ஆமாம், ஆள் இருக்காங்கன்றத செக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபைட் எடுக்கிறதுக்கு த்ரீ ஸ்டோரில் நின்று தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே, அடுத்த ஃபைட்டுக்கு போகிறாங்க ஃபாக்ஸின் டீமு. டீம் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 வச்சுருக்காங்க. நேடு ஓகே, அவங்க பக்கத்து வீட்டில் ஏறலாம், ஆனால் அந்த வீட்டில் ஏறிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நேடு தூக்கி வீசிட்டாங்க. ஆனால் அது கரெக்டாகல. திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் நகர்த்தி அவர் வந்து கூரை மேலே ஏறிட்டார். ஏகே கண்ணோட கூரை மேலே ஏறிட்டார். ஏகே வச்சு ஸ்ப்ரே பண்ண போகிறாரா அப்படின்றது தான் பார்க்கணும். அவங்க டீம்லேயும் ஒருத்தவங்க கூரை மேலே தான் இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேசி கில்லர் அவரும் கூரை மேலே இருந்து பார்க்குறாரு. பட் ஆனால் கிரேசி கில்லருக்கு அட்வான்டேஜ், அவர் கொஞ்சம் மலைக்கு மேலே இருக்கிறதுனால அவருக்கு அட்வான்டேஜ், அவர் ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடலாம். ரெண்டு பேர் கீழே, ரெண்டு பேர் மேலே ஃபாக்ஸிங் டீமில் பார்த்தீங்கன்னா. ஓபி ஃபாக்ஸின் அகத்தியம் இங்கே தான் இருக்காரு.
ஸ்னைப்பர் லீ அவரும் இங்கே தான் இருக்காரு. அவர் செக் பண்ணுறாரு ஏடபிள்யூ மெச்சுக்கிட்டு. ஓகே, அவரோட பொசிஷனை பார்த்துட்டாரு. கிரேசி விக்கின்றவரோட நிக்கின்ற ஒரு பொசிஷன் பார்த்து அடி உழு, ஆனால் இல்லை செவத்தில் தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கிளிச்சில் அவருக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஹெல்த் ஓகே, நாட் ஹெல்த். ஹேஸ்டி பேபி நாக்கு, ஹேஸ்டி பேபியை காப்பாற்ற முடியுமான்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப கஷ்டம். பாப்போம் நம்ம மேலே இருக்கிறாரு. ஓகே, பின்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா டீம் 21 வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஃபைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்றது தெரியாது. ஃபாக்ஸின் தீபக் ஏறி போகிறார் காப்பாற்றுறதுக்கு. ஓகே, போயிட்டு தூக்கிடுவாங்க. டீம் 21 நினச்சா அருமையான ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணலாம், ஆனால் அவங்க வந்து இப்போதைக்கு எதுவும் ஃபைட் எடுக்கிற மாதிரி இல்லை. அந்த ஃபைட்டு முடியட்டோன்ற இதில் இருக்காங்க. M24 சூப்பராக பண்ணலாம், சூப்பராக வேலையை காட்டலாம். ஓபி போடு, இன்னொரு ஷாட்டு, அது கனெக்ட் ஆகிடுச்சு. பாடி ஷாட்டு, சாண்ட்விச், சாண்ட்விச் சுச்சுவேஷனை தவிர்ப்பாங்களான்றது தான் பார்க்கணும். பாக்ஸிங் டீம் ஸ்னைப்பர்லி இவங்க வந்து பின்னாடி இருக்கிற டீம் கூட ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருக்கிற டீம் மட்டும் பின்னாடி இருக்கிற டீம் கூட ஃபைட் எடுக்கிறாங்க. இப்போ இல்லை, ஃபைட்டே இந்த இடத்துல வேணாம், சாண்ட்விச் பொசிஷன்ட்டு ரொம்ப தெளிவாக கிளம்பிட்டாங்க அவங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு வைஸ் டிசிஷன். இந்த சைடு ஆளுங்க இருக்காங்க, பின்னாடி வந்து தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னு தெளிவாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு அருமையான கேம் பிளான். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஜோனுக்குள்ளே போகணும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. திருப்பி மீட் பண்ணிடுறாங்க. ஓகே, கிரேசி நிக்கி நாக்கு, கிரேசி நிக்கி நாக் செய்யப்பட்டுள்ளார். இங்கே ஆல்ரெடி ரெண்டு கார் இருக்கு, ஃபைட் முடிச்சவங்க கிரேசி நிக்க முடிச்சிட்டாங்க. ஓகே, ஜோன் எச்சு பாவம் கிரேசி நிக்கி வந்து அந்த ஸ்ப்ரேல மாட்டிக்கிட்டாரு. பின்னாடி சீட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்தார் போல, அதனால வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல அந்த ஸ்ப்ரேல மாட்டிக்கிட்டாரு. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எடுத்தனா பார்த்து ட்ரீ பண்ணா முடிக்க ட்ரை பண்ணுறாங்க, முடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸ்னைப்பர்லேயும் நாக்கு உரம் பார்க்க அகத்தி மட்டும்தான் இருக்காரு. ஆதி அர்ஜுன் சப்போர்ட் பண்ணுவாரான்றது பார்க்கணும் இந்த டீம் இப்போ ஃபைட் எடுக்கிறதுக்கு. ஓகே, பாக்ஸின் அகத்திய நாக்கு வரும், ஹேஸ்டி பேபி மட்டும்தான். அவர் தெளிவாக தூக்கி விட்டார் அவர் டீமை. பாக்ஸின் அகத்தி காலி, ஹேஸ்டி பேபி அழகாக தூக்கி விட்டு இன்சைடு வர்றார் அவர். ஒருத்தந்தான் ஒருத்தந்தான் அடி அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். ஓகே, இந்த சைடு இவங்க நாக்க தூக்கி விட்டு சூப்பர். ஹெஸ்டி பேபி அருமையான ஒரு கிளச்சு. பின்னாடியிலேருந்து அடிக்கிறாங்க அப்படின்ட்டு லீக்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே கேட்குது, ஆனால் மற்றவங்களுக்கு இது ஸ்ட்ரீமில் கேட்குமான்றது எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு கிளிச்சில் கேட்குது. கார் எடுத்துகிட்டு ஜோன் போங்க, கார் எடுத்துகிட்டு ஜோன் போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம், கார் எடுத்துகிட்டு ஜோன் போயிடுன்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆதி அர்ஜுன் இருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துருந்தார் அப்படின்னா ஃபாக்ஸின் டீமுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கோம். ஜோன் கிளம்பு, ஜோனுக்கு கிளம்ப சொல்கிறாங்க ஃபாக்ஸின் டீமோட ஆளுங்க. டீம் 21 ஃபுல் பவரோடு இருக்கிறாங்க. அடிச்சுட்டு அடிக்கலாம், அடிச்சுட்டு அடிக்கலாம்.
ஓகே ரிட்ஜ் எடுத்துக்கோங்க அடிச்சிட்டு ஏறுங்க அப்படின்ட்டு அவங்க டீம்ல பேசிருக்காங்க. எனக்கு கிளிச்சில் அவங்க பேசுறதெல்லாம் கேக்குது. இன்னும் தோனியா இல்லையா அவன் ரிவைவ் பண்றாங்க ஏரியா, ரிவைவ் பண்ணிட போறாங்க, சீக்கிரம் ஏறுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல யாருமே ரிவைவ் பண்ணல. ஓகே நேரம் கரெக்டான ஒரு பொசிஷன் தான் போச்சு. ஏறி 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 வெறித்தனம் பார்க்கணும், ஏறிட்டு ஏறி நேடு புக் பண்ண சொல்லு. ஆதி ஆதி அர்ஜுனை முடிச்சிட்டாங்க இந்த கேப்ல. பார்த்து அவர் பாட்டுக்கு அந்த ஆண்டு சைடு தனியாக வந்துக்கிட்டு இருந்தார். அவரை முடிச்சிட்டாங்க. டிஜே ஹரி 46, விக்கி 46, 2 vs 3 மூணு பேர் இருக்கிறாங்க. டிஜே ஹரிக்கிட்ட என்ன எடுக்குதா? லெஃப்ட்ல ஹை ரிஜிக் போய் பாரு, லெஃப்ட்ல ஹை ரிஜில லெஃப்ட்ல ஹை ரிஜிக் போய் பாரு, லெஃப்ட்ல ஹை ரிஜிக் போய் பார்க்க சொல்றாங்க. ரெண்டு பேர் சூப்பரா ஏறினாங்க, சூப்பரா ஏறினாங்க. ஓபி டீம் ஃபாக்ஸின் அகைன் டாமினேஷன், 20 kills, டோட்டலாக 20 kill பண்ணிடுவோம். டோட்டலாக இறங்கினது 60 பேர், அதில் இவங்களோட கில்லு மட்டும் 20. வேற லெவல், குட் கேம் கைஸ். ஓபி ஓகே. டீம் 2 செகண்ட் பொசிஷன் வந்து கார்த்திக் ஆரோ, டிஜே ஹரி 46, விக்கி 46, என்எஸ் ஆண்டி 46. டீம் 3 ஐ மீன் பொசிஷன் 3 வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிபிகே டீம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஆதி அர்ஜுன் கடைசி வரலும் சர்வைவ் பண்ணார். பொசிஷன் 4 கிரேசி டீம், பொசிஷன் 5 லார்ட் டீம், பொசிஷன் 6 பொசிஷன் 7 ஸ்வாக் டீம், பொசிஷன் 8 முருகானந்தன் அண்ட் டைட்டன் முஸ்தா அவங்களோட டீம் இருக்கு. 9 ரமமுனி கண்ணா 1310. 10 வந்து பார்த்தீங்கன்னா கைப்புள்ள டீம். 11 சரத் புரோட டீம். 12 ஏஆர்எஸ் டீம். 13 ஈவில் டீம். 14 ஸ்வாக் அண்ட் ஹஃபீஸ் ஹஃபீஃப் முகமது அவரோட டீம். 15 ரெக்ஸ் அண்ட் 16 ரெக்ஸ் நிஞ்சா. 17th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரான் பாயோட டீம். எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். நன்றி மக்களே, தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரோட் டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டினியூஸாக நம்ம கிளான் வந்து இதுக்கப்புறம் ரூம் மேட்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.